தேவர்ஜயந்தி விழாவில் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விதிமீறலில் ஈடுபட்ட 329 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்குதுரையிடம் கேட்கலாம். தங்குதுரை, வணக்கம். இதுவரைக்கும் எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்த வழக்குகளை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும்? தேவரின் குரு பூஜை, 115வது குரு பூஜை மற்றும் 60வது ஜெயந்தி விழா நேற்றைய தினம் தமிழகம் முழுவதிலும் அனுசரிக்கப்பட்டது. குறிப்பாக மதுரை மாநகரின் மையப்பகுதியில் உள்ள கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் துணை முருகன், கே ஏ நேரு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், அதே போல அதிமுக சார்பில் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும், ஓ பன்னீர்செல்வம், தினகரன், வைகோ உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்கள் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதே போல காவல்துறையின் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. மதுரை மாவட்டம் மற்றும் மாநகர் உள்ளிட்ட 2400 மேற்பட்ட காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டார்கள். அதே போல 100 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் மற்றும் விதிமீறல் ஈடுபடுவோரை கண்காணிக்கவும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. மேலும் ஏற்கனவே காவல்துறையின் சார்பாகவும் வகையான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. விதிமீறல்கள் ஈடுபட வேண்டாம் என்றும் கடும் நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட பலர் வாகனங்களின் மீது ஏறி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அதே போல இருசக்கர வாகனங்கள் நின்றவாறும் கத்தியபடியும் பொதுமக்களுக்கு அமைதியை ஊறுவிளைக்கும் வகையிலும் செயல்பட்டதை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக மதுரை மாநகர் மற்றும் புறநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு என்பதை செய்துள்ளார்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது மதுரை மாநகர் பகுதியில் 257 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல புறநகரை பார்க்கும் பொழுது 72 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மொத்தமாக 329 வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவருடைய வாகனங்கள் என்பது பறிமுதல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டு அவர்கள் வாகனங்களை திரும்ப பெற முடியும் என்றும், அதாவது வாகனங்களை உடனடியாக தரக்கூடாது என்று காவல்துறை சார்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மௌனிகா. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.